انت علامتي حبيبو علامتي حبيبو انت علامتي حبيبو علامتي حبيبو வணக்கம். ஓகே, அண்டிக்கு என்ன பேர்? நலாயினி. நலாயினியா? ஓகே, அழகான பேர். இன்றைய நாளில் நீங்கள் மிக ஹாப்பியாக இருக்கிறீங்க போல இருக்குது, அப்படித்தானா? ஆ, சந்தோஷமாக இருக்கிறீங்கள். பிள்ளைகள், உங்களோட மகள், மருமகன், உறவினர்கள், சொந்தக்காரங்கள் எல்லாரும் வந்து வந்திருக்கிறாங்களோட போயிட்டு. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? பேர்த்டே. எத்தனையாவது பேர்த்டே?
أمبتي نالا أو دبدي أنا لا أبدي تري يلي كنجم فاتو إيش أقولي شيء جلالة أمبولا يركده ها ميكة سندوس ما يركرينغ ميكة نالا ده إلّا أمبلا غريبينك مودل تربيا كن نمري سلولنام نانغ لندية نالا وند خبيا يركده كي أبدي تاني سر إند سندر بدتان غريبينك مودل كن نمري كي تربية كوند أوكي عمرك إند غدتلا برموديا هذا بانغال ورثانغال وند إند عمرك براند نالا وند كارندو بولا موديا هذا بانغال ورثانغال وند உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்கள் தந்திருக்காங்க புதுக்குடியிருப்பு நாயில் சர்ப்ரைஸ்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக கட்டாயம் ஜாரண்ட நீங்கள் சொல்லணும் மூணு பேரை தான் நீங்கள் சொல்லலாம் பார்க்கலாம் ஜாரண்ட சொல்லி ஜார் இந்த மாதிரி இந்த கிஃப்ட்களை எல்லாம் உங்களுக்கு அனுப்பி இருப்பாங்க இந்த இடத்துல வந்து வர முடியாதவங்க ஜாராக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கட்டாயம் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அழகான ஐசிங்கை கொண்டு வந்திருக்குது பெற்றுக்கொள்ளுங்க மிக்கி கொடுங்க Wish you a happy birthday, Andy and Soli Tandra Grangal. Wish you a happy birthday, Andy and Soli Tandra Grangal. Sir, you okay? Right. Ipa Solanga Jara Hair. You belong in the Soling Jara and Umula Priyamana Bangal, Umula Pasam Machirakura, Urava, Umuloda Adikadi, Ningal Vadil Pokum Bodhu, Umuloda Uravadam or Urava. உங்களோட வீதியில கண்டாலும் உங்களை கரை நேரம் கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு போவாங்க அப்படித்தான் சொல்லி இருந்தாங்க எனக்கு நலாயினி அக்காவில வந்து மிக்க பிரியம்னு சொல்லி இருந்தாங்க அவ என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு மகத்தான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெண்மணி என்றும் எனக்கு சொல்லி இருந்தாங்க சரி உங்களுக்கு அழகான ஒரு குழு ஒன்று தந்திருக்கிறேன் உங்களோட சொந்தக்காரராக இருக்கலாம் உங்களோட நண்பியாக இருக்கலாம் உங்களோட உறவுகளாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சரி பார்க்கலாம் இப்ப சில வேளைகள்ல இங்க வந்திருக்கலாம் வராமலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த கிஃப்ட தந்தவங்க எனக்கு என்னட்ட இந்த கிஃப்ட தந்தவங்க வரையில சரிதானே இனித்தான் வாராங்களோ தெரியல சரி சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் முதல் தடவையாக கூட எல்லாரும் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஓகே எல்லாரும் இருக்கிறாங்கலாம் இந்த மாதிரி உங்களோட எத்தனையாவது பிறந்த நாள் அண்டி 54வது பிறந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறாங்க சரி நீங்கள் கெஸ் பண்ணுங்க ஜாரக இருக்கும்னு சொல்லி விளங்கல என்ன சொல்றீங்க அப்ப உங்கள பாசம் இல்லையன்னு சொல்றீங்களா ஜாரன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறீங்களா அப்படியா விளங்கல கண்டவுடன் சர்ப்ரைஸ் ஆயிட்டா சரி மிக்கி வந்திருக்கிறாங்க மிக்கிய குடிய அனுப்பி இருக்கிறாங்க என்னட சொல்லி சொன்னா சில வேளைகள்ல இந்த மிக்கிக்குள்ளையும் ஆள் இருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன் அப்படியா சரி நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்க இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நபர் ஜார் அந்த நல்ல உள்ளம் ஜார் உங்களில் நேசம் இருக்கிற உள்ளம் ஜார் இல்ல கட்டாயம் நீங்க சொல்லணும் என்னன்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்திருக்கிறாங்க சரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது ஒரு அழகான ஒரு சார் ரைட் ஓகே உங்களுக்கு ஒரு ஒரு மில்க் பாஸ்கெட் ஒன்று தந்திருக்கிறாங்க சரி அதையும் வேண்டிக்கொள்ளுங்க நீங்கள் இது மிக்கிட்ட பறைச்செடுக்கணுமா வேண்டிக்கொள்ளுங்க பாபம் சரி இந்த மில்கை வந்து நீங்கள் குடிக்கிற மில்க் தானே தந்திருக்கிறாங்களா அல்லது வேற எதுவும் தந்திருக்கிறாங்களா என்ன சொல்றீங்க என்ன இருக்கு சாரி போல இருக்கு அப்படியா சரி ஒரு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம் ஒரு ஓபன் பண்றதுக்கு சரி அண்டி இப்ப சொல்லுங்க பாபம் இந்த நாள்ல 54வது பிறந்த நாளை சிறப்பாக தன்னுடைய மகளுடைய இல்லம் அவருடைய இல்லத்துல வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்துல எங்களுடைய நலாயினி அண்டிக்காக ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாரும் படிப்போம் ஓகேயா Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear auntie, happy birthday to you,
எப்பவுமே எங்களுடைய ஆண்டி சிரிச்சிட்டு இருக்கிற ஆண்டி ஆண்டி எல்லா விஷயத்திலையும் வந்து கண்டிப்பாக கண்ணியத்துடன் வந்து வேலை செய்ய எங்களுடைய ஆண்டி வந்து ஜாரப்பா இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்களே கேட்டு சொல்லி ஒரு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும் பல்லாண்டு காலம் நூறாண்டு காலம் அவ உடல் ஆரோக்கியத்துடன் வந்து நல்வாழ்வு வாழணும் சொல்லி புதுக்குடி இப்ப நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்க வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் ஒரு அழகான ஒரு கேன்பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்குது அப்படிதான் நம்மளுக்கு பிடிச்ச கலரா அப்ப பார்த்து பார்த்து இந்த மாதிரி செய்திருக்கிறது யாரப்பா யாரோ உங்களை பற்றி நல்லா அறிஞ்சவங்க உங்களோட பழகினே உங்களா தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் இப்ப சொல்லுங்க கண்டுபிடிக்கணுமே கட்டாயம் நீங்க சொல்லணும் என்னடா எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு அதையும் மிக்கிடம் வேண்டுமோ சரி இதுக்குள்ள என்ன இருக்கு ஏற்கனவே சாரி என்று சொன்னீங்க தவறான விடை விளங்கல நாவரோடு சரி இன்றைய நாள்ல மிக்க அழகா இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க ஓகே ஆண்டி அதையும் ஓபன் பண்ணுங்களா பாக்கலாம் அப்படி மேக்க கீழே வச்சுட்டு நிறைய பேக்கிங்களோட வந்திருக்கு ஓகே ஒரு அழகான ஒரு சாரி உண்டு உங்களுக்கு மெச்சான சாரியாக தான் இருக்கணும் புன் சிரிப்பில் தெரியுது அந்த சாரி வந்து அழகாக இருக்கிறேன்னு சொல்லி ஆனால் யார்தான் இதை செய்திருப்பாங்கள்ன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சரி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டி யாராக இருக்கு அதுதான் நல்லா பழகினாங்கள்லாம் சரி யாராக இருக்கும் உங்களோட உறவுகள் சரி உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களோட ரத்த உறவுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிதானே உங்களோட ஒரு கேள் நான் எனக்கு தந்திருந்தாங்க ஒரு ஆண்டி ஒரு ஆள் உங்களோட ரத்த உறவுன்னு சொல்லியிருந்தாங்க நான் சகோதரமோ தெரியல உங்களோட பேஸ் கார்டு தான் அடித்தது எனக்கு யாராக இருக்கு கொண்டப்பட்ட சகோதரம் ஏதோ உறவுகளாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் மகன சொல்றீங்களா சரி சரி அக்கா அங்க இருக்கிறாங்க முதல் தடவையாக பார்க்கலாம் அக்கா அங்க இருக்கிறாங்க விளங்கல இங்கே ஒரு ஆள் இருக்கிறா இங்க வந்திருக்கிறாவா அவதான் சிரிக்கிறா விளக்கிற சிரிக்கிறா வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறா அந்த அக்காவா டவுட் இருக்கு தானே சிரிக்கிறா ரகசியமா இருக்கிறா ஆனால் சரி பார்க்கலாம் பாருன்னு சொல்லி அடுத்தது அக்காண்ட பிள்ளைகள் சொல்லி இருந்தீங்க அவங்க எங்க இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஓகே ரெண்டு பேரை சொல்லி இருக்கிறீங்க அடுத்தது மூன்றாவது உங்களோட மகனை சொல்லி இருக்கிறீங்களா அப்படியா இங்க இருக்கிற ரெண்டு பேரும் கூட மகனுக்கு இங்கே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் செய்திருப்பாங்களா அப்படியா கட்டாயம் உங்களோட மகள் செய்திருக்க மாட்டாங்களா அப்ப நீங்க மகளை சொல்லலையே என்ன சொல்றீங்க பாவம் உங்களோட மகள் ஐயோ என்ன சொல்ல விட்டு அண்ணாக்கள்லாம் நம்மாக்கு பாசமோ சாரி தம்பியாக்கள்லாம் நம்மாக்கள் பாசமோ நினைக்க அப்படி நினைக்கக்கூடிய மகள் இல்லை சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி இன்னொரு கிஃப்ட் ஒன்று சரி இல்லாட்டிக்கே ஒரு டான்ஸ் ஒன்றி இருக்கு அண்டி ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும் கட்டாயமா கட்டாயம் ஒரு தேவாரம் பண்ணாலும் படிக்கணும் கட்டாயம் ஒரு அழகான ஒரு தேவாரம் பண்ணாலும் படிக்கணும் பனிஷ்மெண்ட் இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்கு மேடம் அதை சொல்லுங்க பாப்போம் சரி சரி அண்டி இதுக்குள்ள என்ன இருக்கு மேடம் கேஸ் பண்ணுங்க பார்க்கலாம் போட்டோ பிரேம் சரி பார்க்கலாம் யார் உங்களோட மகனை கூப்பிடுவோமா ஒரு ஓபன் பண்ண சொல்லி சரியா அழகான ஒரு சேர் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா அதையும் வேண்டுக்கலுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்து பார்த்து செய்திருக்கிற நபர் ஜார் அடையாளம் காண முடியாமல் இருக்குதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு குழுக்களை தந்திருக்கிறேன் ஓகே சொல்லுங்க
அக்காவோட சம்பந்தப்பட்டாங்களா அப்படியா உங்க அக்காக்கு என்ன பேர் சொன்னீங்க நந்தினி சரி அழகான பேர் நந்தினி நலாயினி சரி அழகான பேர் சரி இந்த நலாயினி என்ற பேரை யார் வைத்தாங்களோ உங்களுக்கு அம்மா அப்பாக்கள் வச்சிருப்பாங்களோ அப்படித்தானா சரி ஓகே ஆண்டி சொல்லிவிடுவோமா யாருன்னு சொல்லி சரி பார்க்கலாம் ஒரு கவிதை ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு நாங்கள் சொல்லலாம் ஓகேதானே எங்கள் பாசத்துக்குரிய அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் என்றென்றும் நோய் நொடிகள் மற்றும் குறைகளின்றி இன்று போல் என்றும் நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையில் என் உயர்வுக்கு தூண்டுதலாகவும் துணையாகவும் இருக்க வேண்டுமென வாழ்த்துகிறேன் அம்மா நாட்கள் வாரங்கள் மாதங்கள் மற்றும் வருடங்கள் என அனைத்தும் கரைந்து ஓடினாலும் என்றுமே கரையாமல் தனது நிலை மாறாமல் நிலைத்து நிற்கும் என் நேசமிகு அம்மாவுக்கு என் கனிவான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாற்றம் என்று ஒன்று மாறாதது என்று பலர் சொன்னாலும் நான் என் அன்னையின் அன்பில் மலரை குழந்தையாய் இருந்த நாள் முதல் இன்று வரை எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டது இல்லை அம்மா உலகின் இயற்கை நியதிகளுக்கும் மாற்றம் தருபவளே என் அம்மா அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் வீட்டின் குத்து விளக்காக குலமகளாக செல்ல மகளாக எங்கள் அக்கா இருந்தாள் அம்மா அவளுக்கு நீங்கள் ஆறுதலாக தோழமையாக இருந்து அவளின் சுமைகளை குறைப்பதற்கு நீங்கள் என்றுமே துணையாக இருக்க வேண்டும் அம்மா அவள் என்றுமே எங்கள் வீட்டின் செல்ல பிள்ளையாக மகாலட்சுமியாக வாழ வேண்டும் அம்மா உங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் என்றுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே அவளின் அளவு கடந்த ஆசை அம்மா இந்த இறைவனுக்கு தெரியும் அவனை விட தாய்தான் பெரியவள் என்று அதனால் தான் என்னவோ பிறந்த குழந்தையும் பேச விரும்புகிறது தன் முதல் வார்த்தை அம்மா என்று உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா வறுமையின் பிடியில் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் தாய் பாசமின்றி வாழ்வது கொடுமையிலும் கொடுமை அம்மா அத்தகைய நிலைக்கு இல்லாமல் எங்கள் அம்மா எங்களுடன் நன்றிமை நலமுடன் வாழ வேண்டுமென நாகம்மாவிடம் வேண்டி இனிய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை தந்திருக்கிறாங்க ஜாரா விளங்கல மகனவ அப்படியா இந்த கிஃப்ட்களை உங்களுக்கு அம்மா இன்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் உடலுட ஆரோக்கியமாக இருக்கணும் கவலைகளை மறந்து துன்பங்களை மறந்து இந்த நாளில் வந்து அந்த பாசங்களை பொழிவது வந்து அன்பு பரிசுகள் மூலம் அம்மா நான் உங்களிலே பாசம் வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் போதாது அந்த இனிய தருணத்தில் இந்த இனிய நாளில் உங்களுக்கு அன்பு பரிசுகளை தந்திருக்கிறாங்க ஜாரன்னு சொல்லி சொன்னால் உங்கள் பிள்ளைகள் மூவரும் பேர பிள்ளைகளும் சஞ்சிகா தம்பி முதர்ஷன் தம்பி திவர்ஷன் உங்களோட மகன் அப்படிதான் என்ன ரெண்டு பேரும் தந்திருக்கிறாங்க இந்த தருணத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு நினைச்சு செய்திருக்கிறாங்க ஓகே உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்றீங்க விளங்கல நன்றி மட்டும் தானா அதுதான் அம்மா என்ற விஷயம் வந்து இவ்வளவு நீங்கள் ஆளாக்கி அவங்கள வளர்த்து அவங்களை ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நல்ல நிலையில நீங்கள் ஆளாக்கி விட்டிருக்கிறீங்க இந்த தருணத்துல அந்த விஷயத்த வந்து அவங்க நினைவு கூர்ந்திருக்கிறாங்க என்றுமே அதை மறக்காமல் நினைவு கூறும் வகையில எல்லாம் உள்ள இறைவனிடம் வந்து நாங்கள் பிரார்த்திக்கணும் ஓகே ஒரு கேக் ஒரு கட் பண்ணுவோமா சரி ஓகே ஜ
ஹாப்பியா ரைட் நம்ம பிள்ளையில கூப்பிடுங்க நம்ம ரைட் ஒரு ஒரு அளவு Thank you.
பின்னால்